ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த துறைகளுக்கு என்ன விருதுகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேசிய வீர தீர விருது இடர்களுக்கு இடையில வீரமாக செயல்படும் சிறுவர்களுக்கு இந்த விருது வழங்குறாங்க. யுத் சேவா விருது போர்க்காலத்தில் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்காக வழங்கப்படுது. வாயு சேனா மெடல் வான்படை வீரர்களுக்கு அவர்களுடைய சேவையை சிறப்பிக்கும் விதமாக வழங்கப்படும் விருது. பரம்வீர் சக்ரா விருது வீரத்தையும் தியாகத்தையும் பாராட்டி மிலிட்டரி மேன்களுக்காக வழங்கப்படும் விருது. மகாவீர் சக்ரா விருது வீர் சக்ரா விருது ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி போர் புரிந்து இறந்த வீரர்களுக்காக இந்த துறைகளிலிருந்து வழங்கப்படும் மிக உயரிய விருது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படுது. தயான்சந்த் விருது விளையாட்டுத்துறையில் உள்ள வாழ்நாள் சாதனையாளர்களுக்காக இந்த விருது வழங்கப்படுது. அர்ஜுனா விருது விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்காக வழங்கப்படும் விருது. துரோணாச்சாரியா விருது விளையாட்டுத்துறையின் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருது. சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிரிக்கெட்டில் வாழ்நாள் சாதனை புரிந்தோருக்காக வழங்கப்படுது. தாதா சாஹேப் பால்கே விருது திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுது. கோல்டன் குளோப் அவார்ட் சிறந்த திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக வழங்கப்படுது. ஆசியாவின் நோபல் பரிசு அரசு சேவை, மக்கள் சேவை மற்றும் இலக்கியம் சார்ந்த துறைகளுக்காக இந்த விருது வழங்கப்படுது. பிரிட்சர் விருது இலக்கியம், நாடகம், இசை, திரைப்படம் மற்றும் பத்திரிகை சார்ந்த துறைகளுக்காக வழங்கப்படுது. ஞானப்பீட விருது சாதித்ய அகாடமி விருது இலக்கியத்திற்காக இந்த இரண்டு விருதுகளும் வழங்கப்படுது. முனைவர் ஜார்ஜ் கிரிஷன் விருது ஹிந்தி மொழியை ஊக்குவிக்கும் வண்ணமாக இலக்கிய படைப்புகளுக்காக இந்த விருதை வழங்குறாங்க. சரஸ்வதி சம்மான் விருது நம் இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட உரைநடை மற்றும் கவிதைகளுக்காக இந்த விருது வழங்கப்படுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.